இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணை வளப்படுத்துதலில் மண் பரிசோதனையின் பங்கு குறித்து தென்காசி மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை திட்ட உதவியாளர் எஸ் சேதுபதி அவர்கள் தரும் தகவல்கள். மண் வளம்னா என்ன? தற்போதைய காலகட்டங்களில் நாம் மாறி வரும் விவசாய தொழில்முறைக்கேற்ப மண்ணோட வளம் மாறிக்கிட்டு இருக்குது. எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தக்கூடிய முறையற்ற உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள், இவை மண்ணில் சேகரமாக்கப்பட்டு தொடர்ச்சியாக மண்ணில் அதோட தன்மையை மாற்றிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதனால் இதோட விளைவு என்ன? நம்ம ஒரு பயிரை பண்ணுறோம், பயிரோட மகசூல் வந்து நம்மளுக்கு அதோட குறிப்பிட்ட மகசூலாக நம்மளால் எடுக்க முடியறதில்ல. இதுதான் அதோட விளைவு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நம்ம மண் பரிசோதனை பண்ணணும். மண் பரிசோதனை பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு என்ன இது மாதிரியான பயன்கள் கிடைக்குது? விவசாயிகள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய உரங்களோட அளவை குறைக்கிறதும் ப்ளஸ் அதோட செலவுகளை, தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணுறதா இதோட நோக்கம். விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்யக்கூடிய பயிர்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அதே போல் தாங்கள் பயிரிடக்கூடிய மண்ணோட தன்மையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மண் பரிசோதனையோட முக்கியமான நோக்கமே இந்த விவசாயிகள் வந்து மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் அதோட அடிப்படை நோக்கமே. இந்த மண் பரிசோதனை செய்யும்போது நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்: மண்ணோட தன்மை, நிலத்தோட தன்மை, அப்புறம் நிலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, அது பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு. ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக வந்து பார்த்தோன்னா 17 வகையான ஊட்டங்கள் மண்ணில் இருக்குது. இந்த 17 வகையான ஊட்டங்களை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க: முதன்மை ஊட்டங்கள், இரண்டாம் நிலை ஊட்டங்கள், அடுத்ததாக மூன்றாம் நிலை ஊட்டங்கள். இந்த மூன்றாம் நிலை ஊட்டங்கள் வந்து நுண்ணூட்டங்கள்னு சொல்லலாம். முதன்மை நிலை ஊட்டங்களில் தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து, இது போல் 3 உரங்கள் இருக்குது. இதுதான் நம்ம பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள்: தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிலை ஊட்டங்களாக சுண்ணாம்பு சத்து, மெக்னீஷியம் சத்து அண்டு கந்தக சத்து. சரிங்களா? இவை தான் வந்து பயிரோட வளர்ச்சிக்கு அதோட கட்டமைப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனைத் தொடர்ந்து நுண்ணூட்டங்களில் ஒரு 8 வகையான நுண்ணூட்டங்கள் இருக்குது. சரிங்களா? அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இரும்பு, மேங்கனீஸு, துத்தநாகம், போரான், இவை 4 இன்றியமையாதவை. ஒரு விளைபொருளோட தரத்தை நிர்ணயிப்பதில் இந்த 4 நுண்ணூட்டங்கள் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. இதை வந்து நம்ம மண்ணில் இருக்கா இல்லையா அப்படின்றத பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இந்த நுண்ணூட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த துத்தநாக சத்து உலகம் முழுக்கவே பற்றாக்குறையாக இருக்குது. அதே போல் பெருவூட்டங்களில் இந்த நைட்ரஜன் சத்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது. மண் பரிசோதனை செய்யும்போது இந்த சத்துக்களோட அளவு என்ன, எப்படி வந்து மண்ணில் இருக்குது, அங்கக தன்மையோடு இருக்கா இல்லை அந்த தன்மை இழந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மண் பரிசோதனைலேருந்து பார்த்தோம்னா முதன்மையான ஒரு பகுதி தான் வந்து pH, அதாவது அமிலக்காரத்தன்மை, உப்புத்தன்மை, அடுத்தது அங்கக சத்தோட அளவு. சரிங்களா? இவை 3 தான் மண்ணில் கிடைக்கக்கூடிய சத்துக்களோட அளவை நிர்ணயிக்கிறது. சரிங்களா? மண்ணில் pH வந்து, அதாவது அமிலக்காரத்தன்மை மாற்றங்கள் அடைஞ்சதுன்னா சத்துக்களோட கிடைக்கும் அளவு பயிர்களுக்கு மாறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் தேவைப்படுது. சரிங்களா? எடுத்துக்காட்டாக வந்து வாழைக்கு ஒரு விதமான சத்தும் நெல்லுக்கு ஒரு விதமான சத்தும் தேவைப்படுது. அதே போல் அமிலக்காரத்தன்மையை பொறுத்தும் பயிர்களோட வளர்ச்சி இருக்கும். எடுத்துக்காட்டால் பல வகை மரங்கள் எல்லாமே அமிலத்தன்மை கொண்ட மண்ணை விரும்பி வளரக்கூடிய ஒரு பயிர் ரகங்கள். இந்த நெல் மக்காசோளம், கரும்பு, இவையெல்லாம் வந்து பார்த்தோன்னா நியூட்ரல் சாயில், அதாவது நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வளரக்கூடியது. காரத்தன்மையில் வளரக்கூடிய பயிர்களும் இருக்குது. பல வகைகளில் குறிப்பாக கொய்யா வந்து காரத்தன்மை கொண்ட மண்ணில் மிகவும் சிறப்பாக வளரக்கூடிய ஒரு பயிர். சரிங்களா? இந்த மாதிரி மண்ணோட அமிலக்காரத்தன்மையை பொறுத்து பயிர்கள் வளர்ச்சி மாறுபடுது. சரிங்களா? அதே போல் உப்புத்தன்மை, எல்லா பயிர்களுமே உப்புத்தன்மை தாங்கி வளருமானால் கண்டிப்பாக கிடையாது. சில பயிர்கள் உப்புத்தன்மை தாங்கி இயற்கையாகவே வளரும். சரிங்களா? ஆனால் பல பயிர்கள் உப்புத்தன்மையை தாங்கி வளர்வது கிடையாது. ஸோ நம்ம மண் பரிசோதனை செய்யும்போது மண்ணில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையோட அளவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக அங்கக சத்து. இந்த அங்கக சத்து தான் மண்ணில் இருக்கக்கூடிய ஹீரோ, கதாநாயகன்.
சொல்லப்போனால் நான் சொன்ன இந்த 17 ஊட்டங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அங்கக சத்து. அங்கக சத்துனா ஒன்றும் இல்லை, கரிம கார்பன், மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் சத்து தான். சரிங்களா, இந்த கார்பன் சத்து என்ன பண்ணுன்னா மண்ணில் உயிர்கோளம் புதுப்பிக்கப்படுறதுக்கான ஒரு மூலமாக இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இந்த அங்கக கார்பனை தான் சார்ந்திருக்கு தன்னுடைய உணவுக்காக. ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும்போது மண் வந்து வளமானதாக இருக்கும். சரிங்களா, ஓகே. மண் பரிசோதனையோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முதல் முக்கியத்துவம்னு சொல்லப்போனால் பிஹெச், அமிலக்காரத்தன்மை, உப்புத்தன்மை, அங்கக கார்பன் தன்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து மண் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைக்கு இருக்குது. சரிங்களா, மண்ணில் வந்து அது அமிலத்தன்மை கொண்ட மண்ணா, அதாவது அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணா, அதே போல் குறைந்த அமிலத்தன்மை கொண்ட மண்ணா, கலர் மண்ணா அல்லது உவர் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்ம வகைப்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த காரணிகளும் பயன்படுது. விவசாயிகள் வந்து இந்த தேவையற்ற உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு இல்லை, அளவுக்கு அதிகமாக வந்து இந்த மண்ணில் நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக மண்ணுக்கு அது அதோடய தன்மையை இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்றங்களை ஏற்படுத்துது. எடுத்துக்காட்டாக வந்து ஒரே மாதிரியான உரங்கள், ஒரே மாதிரியான களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகளை நம்ம தொடர்ந்து மண்ணில் வந்து நம்ம இடும் பொழுது மண்ணோட அமிலக்காரத்தன்மையில் மாற்றங்கள் ஏற்படுது. அது அந்த அமிலக்காரத்தன்மை வந்து மாறும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளோட பெருக்கமும் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகளோட வளர்ச்சி வந்து தடுக்கப்பட்டதென்றால் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிரகிக்கும் அளவு, பயிர்களுக்கு கிடைக்கும் அளவு, இது எல்லாமே வந்து மாற்றங்களுக்கு உட்படும். அதனால் வந்து நம்மளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், ஒரு விவசாயி ஒரு இடத்துல ஒரு ரகத்தை பார்க்குறாரு, அந்த இடத்துல அந்த ரகம் நல்ல ஒரு மகசூலை தருது, நல்ல ஒரு விளைச்சலை காணுது. அதே ஒரு பயிர், அதே ரகம் அவருடைய நிலத்தில் கொண்டு வந்து வேற ஒரு இடத்துல போடும் பொழுது அதை குறிப்பிட்ட மகசூலை எடுக்க முடியறதில்லை. எதனாலன்னு பார்த்தோன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களோட அளவு, அமிலக்காரத்தன்மை, அப்புறம் அங்க கார்பன் அளவு மாறுறதுனால. இதை வந்து எப்படி நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்றபோது மண் பரிசோதனை செய்வதன் மூலமாக இந்த அமிலத்தன்மை, காரத்தன்மை, அங்கக கார்பன், அப்புறம் உப்புத்தன்மை, ஊட்டச்சத்துக்களோட அளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கையில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கையில் எல்லாமே எல்லா இதுவுமே அது ஒரு ஆதாரமாக இருக்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரங்களோட அளவை கொடுக்கலாம். சொல்லப்போனால் உரங்களை கம்மி பண்ணிவிட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்களை மண்ணை வளப்படுத்துறதுக்கு இதில் பயன்படுத்தலாம். சரிங்களா, ஓகே. அடுத்ததாக வந்து பரிசோதனைக்கு மண் மாதிரிகளை எப்படி எடுப்பது. சரிங்களா, இப்போ வந்து மண் மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு 4 இது ஒரு கூறுகள் இருக்குது. மொதல் வந்து நிலங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நிலத்தோட தன்மையை மொதல் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். அடுத்தது மண்ணோட நயம், எந்த மாதிரியான மணற்பாங்கான மண்ணா, இல்லை கழியுள்ள மண்ணா, இல்லை அந்த மாதிரியான மண் வகைகளுக்கு எப்படி வந்து மண் மாதிரியை வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றதும் பார்க்கலாம். அடுத்து வந்து நிலங்கள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கா, அதே போல் எந்த மாதிரியான பயிர்களாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பல வருட பயிர்களா, இல்லை ஓராண்டு பயிர்களா, இல்லை ஈராண்டு பயிர்களா, அதை சார்ந்து நம்ம மண் மாதிரி எடுக்கும் முறைகளும் மாறுபடுது. சரிங்களா, ஓகே. மொதல் வந்து நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு ஏக்கர் உங்கள்கிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு 10 இடங்களில், சரிங்களா, 10 இடங்களில் ஜிக்ஸாக் மேனரில், அதாவது குத்துமதிப்பாக ஒரு 10 இடங்களை தேர்வு பண்ணி அந்த இடங்களில் நம்ம மண் மாதிரி சேகரிக்கலாம். சேகரிக்கும் பொழுது எடுக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு தூசியோ இல்லை எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு எருக்குழியோ இல்லை வந்து உரக்குழியோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நீங்கள் வந்து பலாண்டு பயிர்கள் செய்கிறீங்கன்னா, இப்போ தென்னை வச்சுருக்கீங்கன்னா இல்லை தென்னையோ மாவோ வச்சுருக்கீங்க அப்படின்னா மரங்களுக்கு இடையில் வெயில் படக்கூடிய இடங்களை எடுக்கணும், நிழல் தரக்கூடிய இடங்களில் எடுக்கக்கூடாது, தண்ணி தேங்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக எடுக்கவே கூடாது, சாலைகள் அப்புறம் வரப்புகள், வாய்க்கால்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மண் மாதிரி எடுக்க வேண்டாம். அதே போல் உரங்கள் மண்ணில் இடப்பட்ட பிறகு மண் மாதிரிகளை கலெக்ட் பண்ண வேண்டாம். உகந்த தருணம் மண் மாதிரிகளை சேகரிக்க அப்படின்னு பார்த்தோம்னா கோடைக்காலங்கள் மிகவும் உகந்தது. ஒரு ஏக்கருக்கு நம்ம இந்த மாதிரி 10 இடங்களில் எடுத்த இந்த மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 சாம்பிள், சரிங்களா, ஒரு 1/2 கிலோ வர மாதிரி நம்ம சாம்பிள்களை மண் மாதிரிகளை நம்ம மண் பரிசோதனைக்கு அனுப்பலாம். சரிங்களா, அதை தவிர மண்ணோட வளத்தை எப்படி வந்து நம்ம மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா கோடை உழவு, ஒரே மாதிரியான பயிர்களை பயிர் செய்யாமல் மாற்றுப்பயிர்கள், சரிங்களா,
அப்புறம் வந்து இன்டர் கிராப்பிங் ஊடு பயிர்களை வந்து நம்ம மண்ணில் வந்து பயிர் செய்வதன் மூலமாக நம்ம மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தலாம். அங்கக உரங்கள் சரிங்களா, அங்கக உரங்களை சொல்லப்போனால் மண்புழு உரம், தொழு உரம், அப்புறம் கோழி கழிவுகள், அப்புறம் மற்ற பண்ணை கழிவுகளை வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக மண்ணோட அங்கக சத்தை நம்ம நிலைநிறுத்த முடியும். உயிர் உரங்கள் வந்து மண் வளத்தை மேம்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா பயிர் வகை பயிர்கள், அதாவது உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பருப்பு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரைசோபியம் சொல்லக்கூடிய நுண்ணுயிரி உரங்களை பயன்படுத்தலாம். அதே போல் அசடோபேக்டர், அசோஸ்பேர்லாம் வந்து பார்த்தோன்னா பயிர் வேளாண்மை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்பரசத்துக்காக நம்ம பாஸ்போபேக்டீரியா நுண்ணுயிரி உரங்களை பயன்படுத்தலாம். மேலும் மண் பரிசோதனை பற்றிய ஒரு முழுமையான தகவல்களை பெற நீங்கள் வேளாண் அறிவியல் மையம் தென்காசி மாவட்டம் அங்குள்ள வல்லுநர்களை அணுகலாம். மேலும் விவரங்கள் பெற எஸ் சேதுபதி அவர்களை 0834385572 96 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.